हलो फ्रेंड्स वेलकम टू आत्वी किचन इनकी नम्बर आत्वी किचन पाकपो रे सूपरान और आनियन चटनी पाकपो इत टाइम तकालियो रेट रोम अधिकमें ट्रे पड़ी पांग टेस्ट सूपर इड़ा और मूणु टेबल स्पून एण ऊतको एण ना सूडानदून जीरकम कल स्पून वंदयम और स्पून वो मल सेको अदक्रमा नालु कांज मिगा सेतुक्रेलिए सेटे अड़प ना लो फ्लेम वे ना फ्राई पड़को अदको पत्ल पद पू सेको पू से अड़प ना लो फ्लेम वे ना वतको इंज पू ना वतंगनको नम्बर वंगय सेक ना चायम पत् चम सेक वंगयम सेटे ना और दौ कलरी विटको इत पू चम ओर ना वतंग टाइम ना और परिये वंगयम सेतुक्रेयम ना नीलवा कट पड़ी सेतको इत मूणुमे वो ना वो वतकल वंगयमें वतंग्र वाला ना वतको इं वायम ना वतंगी इन अल्व को उप सेक उप सेटे और दलरी विटकल அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன சைஸ்ல நான் புளி சேர்த்துக்கறேன் ஒரு பெரிய வெங்காயம் தான் நான் சேர்த்திருக்கேன் நான் அதிகமான குவாண்டிட்டில எதுமே வெங்காயம் சேர்க்கல இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமா புளி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு தடவை கலரி விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்க இது எல்லாமே நல்லா வதங்கிருச்சு வெங்காயம் எந்த அளவுக்கு நம்ம வதக்குறோமோ அப்பதான் நமக்கு இந்த சட்னி நல்லா டேஸ்டா இருக்கும் இப்போ பாருங்க நல்ல பொன்னிறமா வதங்கிருச்சு இப்போ இத வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திக்கலாம் சூடு ஆறனதுக்கு அப்புறம் இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திக்கோங்க மாத்திட்டு இத வந்து நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்தறலாம் இப்போ நம்ம வெங்காயம் வதக்கின கடாயிலே கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கறேன் கடுகு வந்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க कड़ग करवे सेतक ना अर स्पून काश्मीरी मिगाई तू सेक मिगाई तूल कम सेद नम्बर वो कलर वो ना रेड कलर कहारे नहीं मिगाई तू सेको अदारी मिगू काज मिगूँ उारे सेको इलामें सेटे नम्बर वो अरे वचर अंत चटनी सेतुकल सेटे ना और दौ कलरी विटको இப்போ இது எல்லாமே நல்லா mix பண்ணி விட்டாச்சு இதல கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கோங்க தண்ணி ஊத்திட்டு இது நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் லைட்டா கொதிக்க விடுங்க இப்போ பாருங்க லைட்டா ஒரு கொதி வந்திருச்சு இப்போ நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் மேலே எல்லாமே எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்திருச்சு சட்னியும் திக் ஆகி ரெடி ஆயிருச்சு இந்த சட்னி இட்லி தோசைக்கெல்லாம்மே செம்மயா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ப்ளீஸ் மறக்காம ஆத்வி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன் பை